हलो स्टूडेंट्स नम्बर पेट्रिफिकेशन फासिल एपड़ी उरुवागुदुन्नु पार्त्तोम अडुत्तु इम्प्रिंट फासिल कास्ट फासिल मोल्ड फासिल्स इदेल्लाम एपड़ी उरुवागुदुन्नु अडुत्त इडत्तुल इंद इंद क्लास्ल नम्म डिस्कस पण्णलाम इदुल इम्प्रिंट फासिल इप्पो उदाहरणमा इंद इम्प्रिंट पार्त्तींगन्नु सोन्ना ओरु पेरिय फुट राक्ल फॉर्म आन मारि इदुल काम्चिरुक्कु इंद फुट वंदु ओरु राक्ल फॉर्म आयिरुक्कु எப்படிப்பட்ட இந்த ஃபுட் ராக்ல போய் இருக்க முடியும் இந்த அனிமல் அவ்வளோ வெயிட்டா அந்த மேன் அவ்வளோ வெயிட்டா கிடையவே கிடையாது ஆனால் எப்படி உருவாயிருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு சாஃப்ட் மட்டில் நியர் ஏ பாண்ட் ஆர் லேக் ரிவர் ஆர் பீச் இந்த மாதிரி இடங்களில் ஒரு இம்ப்ரிண்ட் விழுந்த உடனே அதுக்கு மேலே இம்மிடியட்டாக காற்றடிச்சு அது எரோஸ் ஆகாமல் அது தண்ணியில் அரிக்காமல் எரோஷன் நடக்காமல் இம்ப்ரிண்ட் அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இம்ப்ரிண்ட் மேலே செடிமெண்ட் வேகமாக செடிமெண்டேஷன் நடந்துச்சுன்னு சொன்னால் அது ஹார்டாகிடும் ஹார்டாகி செடிமெண்ட் ட்ரை ஆனோடனே இட் ஹார்டன்ஸ் பிஃபோர் தி இம்ப்ரிண்ட்ஸ் குட் பி எரேஸ்ட் பை வாட்டர் ஆர் விண்ட் வாட்டர் ஆர் விண்டு வழியாக இந்த இம்ப்ரிண்ட் எரேஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த செடிமெண்ட் ஆகி ஹார்டாகிடுச்சுன்னா இப்படிப்பட்ட இம்ப்ரிண்ட்ஸ் கிடைக்கும் இது கிடைக்கத்தான் செய்யுது இது சைனாவில் வந்து கிடைக்கப்பட்ட ஒரு இம்ப்ரிண்ட் இந்த ஃபுட் இம்ப்ரிண்ட் The sediment was then buried under more sediment and became compacted and cemented together to form a rock. மேலும் 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 செடிமெண்ட் ஆகி ஸ்ட்ராங்காக ஹார்டாகி அது ராக் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்போ தோண்டும்போது இந்த ஷேப்பில் ஒரு ராக் மாதிரி இருக்கும்போது இது உள்ளே இருக்கிறத தோண்டோம்னா இந்த இம்ப்ரிண்ட் நமக்கு கிடச்சிரும் திஸ் இஸ் கால்டு இம்ப்ரிண்ட் ஃபாசில் அடுத்த ஃபாசில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோல்டு ஃபாசில் மோல்டு ஃபாசில் எப்படி கிடைக்குது இது த்ரீ டைமென்ஷனல் ஃபாசில் த்ரீ டைமென்ஷனல் ஃபாசில்ஸ் செடிமெண்ட்டில் டீகாம்போஸ் ஆகி அதனுடைய டிஷ்யூஸ் எல்லாம் மறைஞ்சிருச்சு அனரோபிக் கண்டிஷன் இல்லை ஏரோபிக் கண்டிஷன் இருக்குது அதனால் வந்து பாக்டீரியாவை டீகாம்போஸ் பண்ணிருச்சு அதில் டீகாம்போஸ் ஆன இடத்துல ஒரு கேவிட்டி உருவாகிறப்ப ஒரு எக்ஸாக்ட் இம்ப்ரிண்ட் ஆஃப் தி ஆர்கானிசம் வந்து ஷேப் அண்ட் சைஸில் கிடைக்குது அது என்ன ஷேப்பில் இருக்குமோ அந்த ஷேப் அந்த சைஸில் ஒரு இம்ப்ரிண்ட் நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குது அந்த இம்ப்ரிண்ட் மேலே ஹாலோ ஸ்பேஸில் மோர் மெட்டீரியல் உள்ளே போய் அடைஞ்ச உடனே எக்ஸாக்டாக அந்த இம்ப்ரிண்ட் மாதிரி அந்த இம்ப்ரிண்ட் மேலே செடிமெண்டேஷன் ஆகும்போது அது ஒரு டைப் ஆஃப் ஃபாசிலாக மாறுது நோ ஆர்கானிக் மேட்டர் இல்லை ரிமைன்ஸ் ஆர்கானிக் மேட்டர் எதுவுமே இதில் இருக்காது டோட்டலி இட் இஸ் என்ன ராக் செடிமெண்ட் இது இது மாதிரி வர்றதுக்கு பேர் மோல்டு ஃபாசில் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேஸ்ட் ஃபாசில் அது எப்படி நடக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கேஸ்ட் ஃபாசில் பார்த்திங்கன்னா இது ஒரு கேஸ்ட் ஃபாசில் இது மொலாஸ்க் மாதிரி ஐட்டத்தினுடைய கேஸ்ட் ஃபாசில் இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்த இதில் ஆர்கானிசம் இது டீகாம்போஸ் ஆனதுக்கு பின்னாடி சுற்றி இருக்கக்கூடிய செடிமெண்ட் வந்து ஹார்டன் ஆனதுக்கு பின்னாடி வாட்டர் அதுக்குள்ளே என்ட்ராகி இந்த செடிமெண்ட் வழியாக உள்ளே போய் உள்ளே இருக்கக்கூடிய மிச்ச மீதி ஆர்கானிக் மெட்டீரியலை பூரா டிசால்வ் பண்ணி வெளியே கொண்டு வந்து அங்கே ஒரு கேவிட்டி வாய்டு வெறியேட்டத்தை உருவாக்குது அதன் மூலமாக ஒரு நெகட்டிவ் அல்லது எக்ஸ்டர்னல் இம்ப்ரிண்ட் அதாவது இதுக்கு ஆப்போசிட் சைடில் இம்ப்ரிண்ட் கிடைக்கும் அதான் நெகட்டிவ் இம்ப்ரிண்ட்னு பேர் அப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரிண்ட் கிடைக்கும் அந்த இம்ப்ரிண்ட்டுக்குள்ளே அகைன் வாட்டர் உள்ளே போய் மோல்டு ஃபில் ஆகும்போது என்ன சாலபிள் மினரல்ஸ் செடிமெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரெப்ளிகா ஆஃப் தி ஆர்கானி ஒரிஜினல் ஆர்கானிசம் ஒரிஜினல் ஆர்கானிசத்தினுடைய ஒரு டூப்ளிகேட் ஸ்ட்ரக்சர் அதில் தனியாக நமக்கு கிடைக்கிது அப்போ இதுக்கு பேர் என்ன கேஸ்ட் ஃபாசில் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே இந்த ஃபாசில்ஸ் மூலமாக இன்னும் சில ஃபாசில்ஸ் இருக்குது அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வி வில் டிஸ்கஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்